தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயல் தலைவரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினருமான உடன்பிறவா சகோதரர் அன்பிற்குரிய வசந்தகுமார் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தரத்தக்க விதத்தில் அகால மரணம் அடைந்திருப்பது காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருடைய இதயத்திலேயும் மிகப்பெரிய மன வருத்தத்தை தந்திருக்கிறது. அருமை சகோதரர் வசந்தகுமார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய உற்ற தொண்டராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை இளமை காலத்திலேயே தொடங்கி படிப்படியாக அரசியல் வாழ்வில் உயர்ந்து இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய செயல் தலைவராக உயர்ந்திருக்கிறார். எதிர்காலத்திலே இன்னும் பல முக்கிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருந்த அவர் காங்கிரஸ் தொண்டர்களை காங்கிரஸ் இயக்கத்தை விட்டுவிட்டு இறைவனடியிலே சேர்ந்தது காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். கடுமையான உழைப்பாளி, ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து உயர்ந்து 100 இடங்களுக்கு மேலே தன்னுடைய நிறுவனத்தினுடைய கிளைகள் இருக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் தொழில் விற்பனராக தொழில் அதிபராக அரசியல் தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார். குறுகிய காலத்திலேயே சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விதத்திலே மிக சிறப்பாக நாடாளுமன்றத்திலே செயல்பட்டார். கேள்வி நேரமாக இருந்தாலும் சரி, ஜீரோ அவராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தன்னை தேர்ந்தெடுத்த கன்னியாகுமரி தொகுதி மக்களுக்கும் தன்னை தேர்ந்தெடுத்த காங்கிரஸ் இயக்கத்திற்கும் பெருமை சேர்க்கிற விதத்தில் மிகச்சிறப்பாக அற்புதமாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து செயல்பட்டார். அப்படி காங்கிரசுக்கு பெருமை சேர்த்த அன்பும் பாசமும் பிறருக்கு உதவக்கூடிய நேசமும் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் பல பேருக்கு கல்வி திருமணம் இப்படி ஏராளமான உதவிகளை செய்து மக்களிடத்தில் மிக செல்வாக்கோடு நல்ல பெயரோடு திகழ்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தூணாக காங்கிரஸ் கட்சியிலே செல்வாக்குள்ள ஒரு தலைவராக திகழ்ந்த அன்பு சகோதரர் நம்முடைய வசந்தகுமார் அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தினருக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு இது பேரிழப்பு, பெருந்துயர். அமரர் வசந்தகுமார் அவர்களுடைய புகழ் என்றென்றைக்கும் தமிழ்நாட்டிலே தமிழக காங்கிரஸ் வரலாற்றிலே நிலைத்திருக்கும்.